ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, பார்க்கும் போது தெரியுதா, ஏதோ ஒரு லட்டு. அது என்ன லட்டுனா எள்ளு உருண்டை. வாங்க, இந்த எள்ளு உருண்டை லட்டு எப்படி செய்யலான்றதை இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போது நான் கருப்பு எள்ளு எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு குவான்டிட்டி செய்ய போகிறீங்களோ அதுக்கு தேவையான அளவு எள்ளு எடுத்துக்கோங்க. இது மெஷர்மெண்ட்லாம் கிடையாது, எவ்வளோ செய்ய போகிறீங்களோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. இது கொஞ்சம் கலர் காம்பினேஷனுக்காக கொஞ்சமாக வெள்ளை எள்ளு எடுத்திருக்கேன். பசங்களுக்கு இதில் நம்ம உருண்டை செஞ்சோம்னு வச்சுக்கோங்க, வெறும் கருப்பாக உருண்டையாக தெரியும்ன்ட்டு சாப்பிட மாட்டாங்க. அதனால் கொஞ்சமாக கலர் காம்பினேஷனுக்கு வெள்ளை எள்ளு, தேவையான அளவு இனிப்புக்கு வெல்லம், கொஞ்சமாக உடைச்ச கடலை, பொட்டுக்கடலை எடுத்திருக்கேன். அதுவும் உங்களோட விருப்பத்துக்கு தான், வெறும் எள்ளுலேயே கூட செய்யலாம், பொட்டுக்கடலையும் வெள்ளை எள்ளும் சேர்த்தும் செய்யலாம், போடாமையும் செய்யலாம். இப்போ வாங்க அடுத்து எப்படி செய்யலான்றதை சொல்கிறேன். இப்போது அடுப்பில் ஒரு கடாயை வச்சுக்கோங்க. நீங்கள் எடுத்து வச்சுருக்க எள்ளை போட்டுக்கோங்க. இந்த எள்ளில் ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் செய்யணும், நான் அதுக்கு முன்னாடி செஞ்சிட்டேன், உங்களுக்கு சொல்லணுமென்றதுக்காக நான் சொல்கிறேன். என்னென்னா, எள்ளு நம்ம கடையிலேருந்து வாங்கிட்டு வந்த உடனே ஃபஸ்ட்டு நல்லா அதை சுத்தம் செஞ்சுக்கோங்க, நோம்பிக்கோங்க. அதில் நிறைய குருவும் கல் இருக்கும், ஸோ அதை வந்து நல்லா நோம்பிக்கணும். அதுக்கப்புறம் தண்ணியில் போட்டு கழுவி வெள்ளை துணி போட்டு நல்லா ஃபேன் காற்றுலே நல்லா ஆற வச்சுக்கோங்க. ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இந்த டிஷ் செய்கிறதுக்கு எல்லா கடாயில் போட்டு வறுத்துக்கோங்க. இப்போது நான் வந்து டைரெக்டாக கொட்டிட்டேன். ஏன்னா எனக்கு ஒரு தம்பி வந்து ஊர்லேருந்து கொண்டு வந்து கொடுத்தாங்க, எள்ளையை வச்சுக்கோங்கக்கா அப்படின்ட்டு எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாப்புல. ஸோ அதனால் என்கிட்ட நிறைய எள்ளு இருந்தது. சரி, குழந்தை வீட்டில் இருக்காலே, ஒரு இனிப்பு செஞ்சு கொடுக்கலாமேன்ட்டு நான் எங்கள் அம்மாகிட்ட கொடுத்துருந்தேன். எங்கள் அம்மா ஃபுல்லாக நல்லா கழுவி நோம்பி நல்லா காய வச்சு வறுத்தே எங்கிட்ட கொடுத்துட்டாங்க. ஸோ நான் இப்போ உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக லேசாக கடையில் கொட்டி வறுக்கிறேன். நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்லா சுத்தம் செஞ்சுட்டு கடையில் போட்டு நல்ல வாசனை வரும், அப்படியே எள்ளு டப்பு டப்புன்னு மேலே பொறிஞ்சி வரும், அந்த நேரத்தில் நீங்கள் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ கருப்பு எள்ளு வறுத்து எடுத்துட்டு வெள்ளை எள்ளையும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா வெள்ளை எள்ளு சேர்த்துக்கோங்க, இல்லைனாலும் பரவாயில்ல, விட்டுருங்க. இப்போ பாருங்க, வெடிக்கிறது தெரியுதா? இந்த மாதிரி நல்லா வெடிக்கணும். இந்த வெள்ளை எள்ளும் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்க. இந்த நேரத்தில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க, இல்லைன்னா சீக்கிரமாக தீஞ்சிரும். தூக்கி விடாதீங்க, சிம்மிலே வச்சு வறுத்துக்கோங்க. இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்க வெள்ளத்தை ஒரு கிண்ணத்தில் போட்டுக்கோங்க. எதில் வேணுமோ சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டுக்கோங்க, நிறைய வேணாம், ஒரு கால் டம்ளருக்கு தண்ணி விட்டு அதை நல்லா கரைச்சிக்கோங்க. தண்ணியில் நல்லா ஃபுல்லாக இது கரைஞ்சிட்டோம். பண்ணி கடாய் வச்சுக்கோங்க. கடாயில் நம்ம கரைச்சி வச்சுக்க வெள்ளத்தை சேர்த்துக்கலாம். நீங்கள் மண் இல்லாத வெள்ளம்னா நீங்கள் அப்படியே கூட சேர்த்துக்கலாம். நான் தூசு மண் எதா இருக்கும்னு சொல்லிட்டு தண்ணியில் கொஞ்சமாக தண்ணி விட்டு கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சமாக அடுப்பை வந்து ஃபுல்லாக தூக்காதீங்க, மீடியம் ஃப்ளேமில் வச்சு இப்போ இது கொதிக்கட்டும், வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நல்லா வெள்ளம் சுருண்டு வந்துருச்சு. இந்த இப்போ தான் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக நீங்கள் தண்ணியில் ஒரு ட்ராப் மாத்திரம் விட்டு பாருங்கள். பாருங்கள், இந்த பதம் போதும், இன்னமும் நம்மளுக்கு கட்டியே ஆக வேணாம், இந்த பதம் போதும். இந்த நேரத்தில் நம்ம வறுத்து எடுத்து வச்சுருக்க எள்ளு உடச்ச கடலை எல்லாத்தையுமே இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கை விடாமல் டக்குன்னு கிளறிடுங்க, உடனே இலகிடும். இப்போது வெள்ளத்தோட நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுங்க, உடனே இறுகிடும். இப்போது நம்ம கலந்து வச்சுருக்க எள்ளை ஒரு தட்டில் கொட்டி நம்ம ஆற வைக்கணும். அதுக்கு என்ன பண்ணுங்கள், ஒரு தட்டில் கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க, ஒட்டாமல் இருக்கும். நெய் தடவிட்டு கலந்து வச்சுருக்க கலவையை இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு உங்களுக்கு கை சூடு பொறுக்கிற அளவுக்கு எடுத்து நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ தட்டில் கொட்டியாச்சு, நம்ம கையில்
கொஞ்சமாக நெய் தடவிக்கோங்க. நெய் வேணாலும் தடவிக்கோங்க, இல்லை உங்களுக்கு எண்ணெய் வேணுனாலும் தடவிக்கோங்க. தடவிட்டு சூடு பொறுக்கிற அளவுக்கு எடுத்து உருண்டை பிடிச்சிக்கோங்க. இந்த எள்ளில் வந்து நிறைய சத்து இருக்குது. ஆனால் எள்ளு சாப்பிட்டா சூடுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் எடுத்துக்க மாட்டாங்க. சூடு இருக்குது தான், பட் அதை விடவே நிறைய இதில் சத்து இருக்குது. நம்ம எந்த விதத்தில் அதை பயன்படுத்துகிறோமோ அந்த விதத்தில் அதை பயன்படுத்தி நம்ம சாப்பிடலாம். இப்போது சுவையான, கண்ணுக்கு குளிர்ச்சியான, கண்ணுக்கு கவர்ச்சியான எள்ளு உருண்டை லட்டு தயாராகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள். எப்படி வந்துச்சுன்ட்டு எனக்கு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.